அனைவருக்கும் உயிர் நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத், ஹாப்பி சாபத். ஓகே. ஸோ இந்த வீக்கோட மிஷன் ரிப்போர்ட் வந்து இந்த காலாண்டு முழுவதுமாக நம்ம வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக் வந்து ஃபைண்டிங் த ரைட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங், ஃபைண்டிங் த ரைட் ஸ்கூல். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கேர்ள் வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கையில் அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பேர் வந்து நஸ்ரத். ஸோ இவங்க வந்து ஒரு 10 வயசாக இருக்கும்போது அவங்க பாட்டி வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி வீட்டில் இருந்திருக்கப்போ ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி அமையுது. என்னென்னா, அவங்க வந்து அவங்க பாட்டி வந்து தினைக்கும் ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் போடுறாங்க. ஒரு டயபெட்டிக்கால் வந்த, ஒரு சுகர்னால் வந்த ஒரு காலில் ஒரு புண்ணு இருக்குது, அதுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் போடுறாங்க. இது வந்து தினைக்கும் நடக்குது. இவங்க இந்த நஸ்ரத் வந்து அதை பார்த்துட்டு, இவங்களுக்கு பாட்டிக்கு என்ன அந்த பர்சனை ரொம்ப பிடிக்குமோ, எப் தினைக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் போடுறாங்களே, இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அவங்க தினைக்கும் போடுறாங்களே, இது என்ன ஒரு விஷயம், இது என்ன சிச்சுவேஷன், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் பாட்டிகிட்ட கேட்குறாங்க, நஸ்ரத் வந்து கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு புண்ணை வந்து தினைக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட கேட்கும்போது, இல்லை இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இதை பண்ணணும், நான் இந்த மாதிரி பண்ணுற விதமாக நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், இது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பாட்டி வந்து ஒரு நர்ஸ், அவங்க வந்து படிச்சிருக்கிறனால அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலியமாக அவங்க நிறைய பேர்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நஸ்ரத்தோட மனசில் ஆழமாக பதியுது. அவங்க வந்து அந்த பாட்டி பண்ணுற இந்த ஒவ்வொரு விஷயமும், இந்த வூண்ட் ஹீலிங் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து நானும் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10 வயசுலேயே தீர்மானிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் முடித்தக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நானும் வந்து ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே பாட்டிக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அவங்களுக்கு சோகமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நஸ்ரத்தோட அக்கா வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க. சேம் டைமில் இதே இவங்க நர்சிங்கும் படிக்கணும்னு சொல்கிறனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அவங்களால காசு சேர்க்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சரி பொறுமையாக இருப்போம், நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் நஸ்ரத்துக்கு வந்து வேறு எந்த செகண்ட் தாட்டும் வரல. ஸோ அவங்களோட கான்ஷியஸில் ஃபுல்லாக நான் நர்ஸ் ஆகணும் அப்படின்றது, அவங்க எய்ம் ஃபுல்லாக அதில் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்க சிச்சுவேஷனில் ஒரு நாள் வந்து அவங்களோட நஸ்ரத்தோட அங்கிள் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா நம்ம பேசுவோம்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது நஸ்ரத் வந்து சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு பிகம் அ நர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கிளுக்கு வந்து அங்கிள்கிட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே, சரி நீ எங்கே வந்து நர்சிங் படிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் அஃபோர்ட் பாட்டியாலையும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, எங்களால் காசு சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கிள் சொல்கிறாங்க, நானும் நர்ஸ் தான், நானும் வந்து ஒரு நானும் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தேன், அங்கே வந்து நான் அஃபோர்டபுளாக தான் இருக்கும், உங்களால் காசு கட்டி படிக்க முடியும், நீ வேணால் அங்கே ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தாலும் அந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியனாகவே இருக்கும். ஆல்ரெடி நஸ்ரத் வந்து ஸ்கூலிங்ஸ் ஃபுல்லாமே வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. வேர் ஷி வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள், அவங்கள கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணலை. மறுபடியும் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நான் படித்த யூனிவர்சிட்டி, நான் படித்த நர்சிங் காலேஜில் வந்து ஒன்னால் நீ கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவேன், அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, நீ எந்த ரிலீஜனை சார்ந்தாலும் உங்களுக்கு நீ கஷ்டப்படவே மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நஸ்ரத் வந்து யோசித்தாலும், சரி நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷீ செட் ஓகே, அவங்க வந்து அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது வேறு எந்த காலேஜும் கிடையாது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் காலேஜ் தான், வேலி வியூ யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. அவங்க நஸ்ரத் இருந்த பிளேஸ்க்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் ரொம்ப தூரம்.
ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்காமல் ஸோ பக்கத்தில் ஏதாவது அட்வான்டேஜ் காலேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் அவங்களோட அட்வான்டேஜ் காலேஜ் அவங்க கானாலே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. இப்போ ஷீஸ் அ நர்ஸ் ஃபர்ஸ்ட் சாரி அவள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறாங்க மிட்வைஃப்ரியில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க இப்போ நஸ்ரத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஸ்கூலிங்ஸ் படிக்கும் போது ஐ ஃபெல் வெரி கம்ஃபர்டபுள் பீயிங் இன் கிறிஸ்டியன் ஸ்கூல், பட் இப்போ நான் வந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்துல நான் நிறைய விஷயங்கள் சாபத் ஸ்கூல் சாங்ஸ் பாடுறேன், அங்கே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் ஆகிறேன், பட் அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஃபீலிங் தட் ஷீ இஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய இந்த 13 சாபத்தில் நம்ம அனுப்புகிற ஆஃபரிங்ஸ் ஆனது வந்து அங்கே நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிவர்சிட்டி இந்த ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து மோர் தென் 700 மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய பேர் வந்து அதர் டினாமினேஷன்லேருந்தான் வராங்க, அதர் ரிலீஜியன்ஸ்லேருந்தான் வராங்க, கொஞ்சம் பேர் மட்டும்தான் அட்வென்டிஸ்ட். பட் ஸ்டில் இந்த ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் நம்மளுடைய சத்தியத்தை எடுத்து செல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற இந்த 13 சாபத் ஆஃபரிங் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கைகளில் நம்ம 13 காணிக்கைகளாக இருக்கட்டும், நம்ம என்ன காணிக்கைகளாக இருந்தாலும் உதாரணமாக கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ.